சமூக விலகலை கடைபிடித்தால் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்கலாம் என்பதை வலியுறுத்தும் வகையிலான நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் ரஜீஷ் பாபு ஈடுபட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ரஜீஷ் பாபு, இவர் கொரோனா வைரஸ் தோற்றத்திலான ஹெல்மெட் அணிந்து ஒரு கையில் கேடயமாக வைரஸையும் மறுக்கையில் கதாயுதமாக மற்றொரு வைரஸையும் வைத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார். பொதுமக்கள் அதிகமாக கூடும் மார்க்கெட் பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தும் இவர் மக்களிடமும் வியாபாரிகளிடமும் சமூக விலகலை முறையாக கடைபிடிக்க வலியுறுத்தி வருகிறார். இவரது நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. வில்லிவாக்கம் காவல் நிலையம் சார்பாக இன்று இந்த வில்லிவாக்கம் மார்க்கெட்டில் சோஷியல் டிஸ்டன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் கௌதம் அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரெண்டு விஷயங்களும். இந்த கொரோனா ஹெட்டட் ஸ்டிக்கு 1 மீட்டர் ஸ்டிக்கு ஆக்சுவலி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, மக்களிடையே 1 மீட்டர் சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றதை வந்து அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த 1 மீட்டர் ஸ்டிக்கு. இந்த 1 மீட்டர் ஸ்டிக்கை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த 1 மீட்டர் கேப்பு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கணும், அது இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அப்படி அந்த 1 மீட்டர் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலனா இந்த பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் 1 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸை, சோஷியல் டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வருன்றதை தெரியப்படுத்துறதுக்காக இன்றைக்கி வில்லிவாக்கம் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம்.